வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இந்த பூ கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. 1000 பூச்செடி வச்சுருக்கலாம், ஆனால் இந்த செடி பக்கம் உட்காந்து பார்க்கும்போது அதனோட அழகே தனி, ரெண்டாவது கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அது பார்க்கும்போது நம்ம கண் கரு வளையம், கரு வளையத்துக்குள்ளே எப்படி அந்த பாப்பி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கண் பார்வைக்கு, அந்த மாதிரி ஒரு அபூர்வமான மூலிகை இது. விஷ்ணு காந்தி, விஷ்ணு கிரந்தி, விஷ்ணு காந்தி, விஷ்ணு கரந்தை வேற, இது வந்து விஷ்ணு காந்தி. விஷ்ணு கரந்தி என்ன சொல்லலாம், விஷ்ணு காந்தி என்ன சொல்லலாம். அற்புதமான மூலிகை, ஞான சக்தியை கொடுக்கும், யோக சக்தியை கொடுக்கும், இன்னும் பலவிதமான அற்புதம் இந்த விஷ்ணு காந்தியனோட அற்புதம். இந்த எலும்பு காய்ச்சல்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே எலும்புக்குள்ளே வலி, அதுக்கு அற்புதமான மருந்து, மூளைக்கு அற்புதமான மருந்து. நான் தான் ஞான சக்தின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை. இதனோட விஷயம் நிறைய சொல்லிட்டே போகலாம், எல்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், யூடியூப்பில் கூகுளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இது. எல்லோரும் வீட்டாண்டையும் வைக்கலாம், வச்சு வளர்க்கலாம். இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், வச்சு வளர்க்கும்போது நல்லதாக தான் இருக்கும், வீட்டுக்கும் நல்லாயிருக்கும், மனசுக்கும் நல்லாயிருக்கும். படிக்காத குழந்தைங்க, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வல்லாற மாதிரி இது வந்து ஒரு அருமருந்து. இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். ஞான மூலிகைன்னு சொல்லலாம் தான், ஞான சக்தியை, ஞான சக்தி கொடுக்கும், யோக சக்தி, ஞான சக்தி, அந்த மாதிரி சித்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தர்கள், சித்தர்களால் போற்றப்பட்ட மூலிகை. சித்தர்களால் இதை வந்து எந்த சித்தனும் இந்த மூலிகை பற்றி சொல்லாது இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம் இது. இதிலே வந்து வெள்ளை விஷ்ணுகாந்தின்னு ஒன்று இருக்கும், அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சொல்லியிருக்கணும் ஆல்ரெடி, வெள்ளை விஷ்ணுகாந்தி இது செந்நிறமாகவும் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நார்மலாக கிடைக்கிறது, அதனால தான் அதை போடுறோம். எல்லாேருக்கும் கிடைக்கும், கிராமத்தில் எல்லாேருக்கும் கிடைக்கும். வெள்ளை செந்நிறம் வந்து கொஞ்சம் அபூர்வம். பூவை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். மனசு அளவுலையும் அவ்வளோதான், வீட்டாண்டையும் அவ்வளோதான். ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்தோன்னா அதை நீங்களே உணர்ந்துவீங்க அப்புறம் இதனோட விஷயம் என்னென்னு. இன்றைக்கி யாருக்குமே எதுவும் சொல்லி புரிய வைக்க, வீடியோவில் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு இல்லை, எல்லாமே வந்துருச்சு ஆன்லைனில், கூகுளில் தட்டினா எல்லாமே வருது. அதனால் வீடியோவில் அதிகமாக சொல்கிறதையும் குறைச்சிட்டோம். இருந்தாலும் இந்த மூலிகை இருக்க வேண்டிய மூலிகை, எல்லார் வீட்டாண்டி இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை விஷ்ணு கரந்தின்னு சொல்கிற விஷ்ணு காந்தி மூலிகை. பார்த்து எல்லாரும் பயன்பெறணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. நன்றி, வணக்கம்.